அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அக்காவெட்டி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரசத்துக்கு சாம்பாருக்கு தயிர் சாத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு மசால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோங்க இப்போ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே வர ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூட வர சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம அப்லோட் பண்ணிவிட உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மசாலா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா நாலஞ்சு பூண்டு பல்லு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதை மிக்சியில் அடிச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி ஒரு பேனில் நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து பொடிசாக கட் பண்ணிக்காதீங்க இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் இந்த மசாலாவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து உருளைக்கெழங்க கட் பண்ணதை எண்ணெயில் சேர்த்து நல்லா நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து மொறு மொறுப்பாக பொறிக்க வேண்டாம் ஓரளவு ஓரமெல்லாம் செவர்க்கிற வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டால் போதும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றிட்டு மீதமுள்ள எண்ணெயில் பார்த்திங்கன்னா மசாலாக்குண்டான தாளிப்பு பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவு கடுகுந்தம் பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வரமிளகா சேர்த்து நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க இது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்க சேர்த்துட்டு இது கூட மசாலா என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவே இதில் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா பூண்டு மிளகு சோம்பு அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாங்க அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கோங்க ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் இது கூட பார்த்திங்கன்னா தூள் ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் என்னென்ன தூள் பார்க்குறோன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்காங்க இந்த ரெண்டு தூளும் சேர்த்தா போதும் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ஒரு வர வேற தாளிச்சிருக்கோம் காரத்துக்கு இந்த மிளகாய் தூள் கரெக்டாக இருக்கும் இப்போ இது சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இந்த உருளைக்கிழங்கோடு நல்லா எல்லா கலக்கும்படி இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இந்த உருளைக்கெழங்க நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் அந்த அந்த அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வறுத்துட்டா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு சூப்பராக நல்லா வருபட்டு உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிடுச்சி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் எக்ஸ சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ